அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்று போட்டிகளின் 7வது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு பிளேயிங்லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும், அதே போன்று அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங்லெவனை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிளேயிங்லெவன் பலமானதாகவும் ஆதிக்கமிக்கதாகவும் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய தொடக்க வீரர்களையும் ஒப்பிடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரர்களாக ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திர ஆகிய இரண்டு வீரர்களும், அதே போன்று இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய தொடக்க வீரர்களாக சுப்மன் கில், பிர்மன் ஷஹ ஆகிய இரண்டு வீரர்களும் களமறைக்குக் கொள்வார்கள். இதில் சுப்மன் கில், பிர்மன் ஷஹ ஆகிய இரண்டு வீரர்களும் கடந்த 3 வருடங்களாக இதே அணியினருக்கு தொடர்ச்சியாக அவர்கள் தொடக்க வீரர்களாக களமறங்கி வருவதும், கடந்த காலங்களில் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதும் இந்த இடத்திலே மெச்சத்தக்க ஒரு விடயமாகவே காணப்பட்டது. அதே போன்று சிஎஸ்கே அணியினை பொறுத்த வரையில் கடந்த போட்டியில் அவர்களுடைய தொடக்க வீரரான ரச்சின் ரவீந்திரா அவர்கள் 1வது ஐபிஎல் போட்டியிலே மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதே போன்று ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் அணித்தலைவராகவும் மாறியிருப்பதன் அடிப்படையில் இந்த இடத்திலே ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளுடைய தொடக்க வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். இருப்பினும் எதிர்பார்ப்பினை மீறி ரச்சின் ரவீந்திரா அவர்களுடைய துடுப்பாட்ட பெறுபர்கள் மிகவும் அபாயமாக இருப்பதன் அடிப்படையில் இந்த இடத்திலே சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரர்கள் சற்று ஆபத்தவனவர்களாகவும் ஆதிக்கமிக்கவர்களாகவும் காணப்பட்டார்கள். இதனையடுத்து மத்திய வரிசை மற்றும் பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வீரர்கள் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் 3வது இலக்க வீரராக அஜிங்க ரஹானே, 4வது இலக்க வீரராக டரைல் மிச்சல், 5வது இலக்க வீரராக சிமன் டூபி, 6வது இலக்க வீரராக சமீர் ரிஸ்பி, 7வது இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா, 8வது இலக்க வீரராக எம் எஸ் டோனி, 9வது இலக்க வீரராக தீபக் சகார், அதனோடு இணைந்தவாறு அவர்கள் இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் துஷார் தேஷ்பாண்டே அவர்களையும் துடுப்பாட்டம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் மிக நீடித்த ஒரு துடுப்பாட்ட வரிசையினையும், அதே போன்று கடந்த போட்டியிலே டாரெல் மிச்சல், அஜிங்கர் ரஹானே, சிவன் டூபே, ரவீந்திர ஜடேஜா போன்ற வீரர்களும் ஓரளவான பொறுப்புகளை வெளிப்படுத்தியிருப்பதும் இந்த இடத்திலே அவர்களுக்கு சாதகமாகவும், கடந்த காலங்களிலே இந்த சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலே மிகச்சிறந்த பொறுப்புகளை வைத்திருப்பதும் இந்த இடத்திலே சிஎஸ்கே அணிக்கு ஒரு பலமான விடயமாக காணப்பட்டது. அதனை அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சாய் சுதர்சன், ஓமர் சாய், டேவிட் மில்லர், விஜய் சங்கர், ராகுல் டிபாட்டியா ஆகிய வீரர்கள் தான் ஏனைய மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்களாகவும் பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்ட வீரர்களாகவும் காணப்பட்டார்கள். இந்த இடத்திலே ஒப்பிடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து வீரர்களும் தரமானவர்களாக காணப்பட்டார்கள். அதிலும் கடந்த போட்டியிலே சாய் சுதர்சன் போன்ற வீரர்கள் மிகச்சிறந்த பெறுபர்களையும், ராகுல் திவாட்டியா போன்ற வீரர்கள் மிகச்சிறந்த பினிஷிங் ரோல் செய்யக்கூடிய துடுப்பாட்டத்தினை வெளிப்படுத்தியிருப்ப அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய துடுப்பாட்டத்துறையும் பலமானதாகவே காணப்பட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியுடன் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியுடைய துடுப்பாட்டத்துறை என்னை பொறுத்தவரையில் சற்று ஒரு சிறிய இடைவெளியிலே ஒரு முன்னிலையில் காணப்பட்டது. இதனையடுத்து இந்த இரண்டு அணிகளுடைய உபயோகப்பந்து வீச்சு துறையினையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் முஷ்ராவிஸ் ரஹ்மான், தீபக் சகார் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே ஆகிய 3 வீரர்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும், மறுபக்கம் குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஸ்வின்ஸ் ஜோன்சன், மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ் ஆகிய 3 வீரர்களையும் ஓமர் ஷாய் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய உபயோகப்பந்து வீச்சு துறையும் ஒரு சமபலம் வாய்ந்ததாகவே காணப்பட்டது. அதனை அடுத்து சுழற்பந்து வீச்சு துறையினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் ரவீந்திர ஜடேஜா, மகேஷ் சிக்ஷன் ஆகிய 2 வீரர்களைத்தான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ரச்சின் ரவீந்திரா, சமீர் ரிஸ்பி போன்ற வீரர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதே போன்று இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ரஷித் கான், சாய் கிஷோர் ஆகிய 2 வீரர்கள் தான் அவர்களுடைய பிரதானமான சுழற்பந்து வீச்சாளர்களாகவும் கடந்த போட்டியில் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதும் இந்த இடத்திலே ஒப்பிடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளுடைய சுழற்பந்து வீச்சு துறையும் சற்று ஒரு சமபலம் வாய்ந்ததாகவே காணப்பட்டது. மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளை ஒப்பிடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளுடைய பந்து வீச்சு துறையும் என்னை பொறுத்தவரையில் சமபலம் வாய்ந்ததாக காணப்பட்டது. இருப்பினும் துடுப்பாட்ட பெறுபர்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்களுடைய பெறுபர்களை விட சிஎஸ்கே அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் ஒருமித்ததாகவே மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணியினருடைய பிளேயிங்லெவன் சற்று பலமாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.